அனைவருக்கும் வணக்கம். நாளை 26/6/2022 அன்று பிரதோஷம் வருகிறது. இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வருகிறது. பிரதோஷ தினத்தில் நாம் சிவனை வணங்கும் போது, அவருக்கு அபிஷேகம் செய்யும் போதும் கவனிக்க வேண்டியவை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாகவே பிரதோஷ விரதங்கள் இருந்து வாழ்க்கையில் நாம் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். பிரதோஷ தினத்தில் விரதம் இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் எல்லையில்லாத மகிழ்ச்சியும் அளவற்ற செல்வ பலன்களையும் செல்வ செழிப்புடன் வாழும் யோகத்தையும் சிவபெருமான் நமக்கு அருளுவார். சிவபெருமானிடம் நமது கண்ணீர், அதாவது நமது கஷ்டங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் நடைபெறும் கஷ்டங்கள் நீங்குவதற்கு ஒரு சொட்டு கண்ணீர் அவரிடம் வடித்து, நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு அருளி எங்களுக்கு வாழ்க்கையை நல்வழிப்படுத்துங்கள் அப்படி என்று கேட்டார். சிவபெருமான் மனமிறங்கி அவர்களுக்கு அருள் புரிவார். பிரதோஷ தினத்தில் பிரதோஷ காலமான 4:30 முதல் 6 மணி வரை பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை நாம் வழிபடலாம். சிவாலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தவாறும் வழிபடலாம். ஆனால் சிவாலயங்களுக்கு சென்று நாம் சிவனை வழிபடும் போது பலவிதமான நன்மைகளை நாம் வாழ்க்கையில் பெற முடியும். நாளைக்கு சிவபெருமானுக்கு, அதாவது பிரதோஷ தினத்தில் நாம் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் சிவாலயங்களில் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். அவருக்கு அபிஷேகத்துக்கு சிவபெருமான் என்றாலே நெற்றிக்கண்ணில் நெருப்பு வைத்திருப்பவர் என்று பொருள். அவர் உடம்பு முழுவதும் உஷ்ணமாக இருக்கும். அவரின் கோபத்தை தணிக்கும்படி நாம் அவரை குளிர்விக்க ஆராதனை அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் நமக்கு பிரச்சனைகள் எல்லாம், வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். அவருடைய அபிஷேகத்திற்கு நாம் பால், இளநீர் அவற்றை அவருக்கு அளிக்கும் பொழுது, தயிர் ஆகியவற்றை அவருக்கு அளிக்கும் பொழுது அவர் உடம்பு முழுவதும் குளிர்ந்து நமது எண்ணங்களை, அதாவது நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார். பிரதோஷ தினத்தில் நாம் சிவனை வணங்கும் போது பிரதோஷம், அதாவது சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷத்தை பார்த்து, அதாவது சிவன் பெருமானின் அபிஷேகத்தை பார்த்து முடித்து, அடுத்து நந்தி பகவானின் அபிஷேகத்தை பார்த்து முடித்து சிவாலயங்களில், அதாவது சிவன் சன்னதியை மட்டும் 3 முறை இடப்பக்கமாகவும் 3 முறை வலப்பக்கமாகவும் சுற்றி வந்து வேண்டி வருவதன் மூலம் பலவிதமான நன்மைகளை நம் வாழ்வில் பெற முடியும். சிவபெருமானிற்கு உரித்தான இந்த பிரதோஷ நாளில் நாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமும், அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் கோவிலுக்கு பிரசாதம் செய்து கொண்டு போய் அங்குள்ளவர்களுக்கு, அதாவது 10 பேருக்காவது இந்த பிரசாதத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் நாம் வாழ்க்கையில் பல்வித விதமான நன்மைகளை பெற முடியும். சிவபெருமானின் பிரதோஷ தினத்தில் நம் வாழ்வில் பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தருவதற்கு சிவபெருமானின் மூல மந்திரங்கள் கூறியும் நந்தி பகவானின் மந்திரங்களை கூறியும் வழிபடலாம். பொதுவாக நந்தி தேவனை வணங்கும் போது சிவனின் ஆனந்த நடனம் கண்ட நந்தியே போற்றி, உலகை காக்க வந்த நந்தியே போற்றி போற்றி என்று பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுதும், ஆராதனை தீப ஆராதனை நடக்கும் போதும் அவரை வணங்கும் போது நம் வாழ்வில் பல்வேறு விதமான நன்மைகளை பெற முடியும். நமது வேண்டுதல்களை பிரதோஷ தினத்தில் நந்தி பகவான் காதுக்கு சென்று நாம் சொல்லும் பொழுது அவருடைய மூலியமாகவே, அதாவது அவர் சிவனின் தூதுவராகவே இருக்கப்படுகிறார். அவர் நம் வேண்டுதலை சிவனிடம் முறையிடுவார். அதனால் நாம் அவர் காதுகளில் சொல்லும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் சிவன் செவிக்கும் எட்டும். நமது வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறும். சிவபெருமானின் ஆலயத்தில் நாம் பிரதோஷ தினத்தில் வலம் வரும் பொழுது அதிகபட்சமாக நன்மைகளை பெற முடியும். 11 முறை சிவன் சன்னதியை வலம் வந்தும், 21 முறை வலம் வந்தும், 51 முறை வலம் வந்தும், 101 முறை, அதாவது 108 முறையும் கூட வலம் வந்தும் சிவபெருமானின் அனைத்து விதமான அபிஷேகங்களை பார்த்தும் நாம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற முடியும். அனைவரும் அவரவரின் ஆசைகளிற்கு ஏற்றவாறு, அதாவது நியாயமான கோரிக்கைகள் என்னவென்றோ அதை மட்டும் நாம் தெய்வத்திடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல்கள் நாளடைவில், அதாவது தெய்வங்கள் அனைத்துமே சேர்த்து வைப்பார், நிறைவேற்றி வைப்பார்.
நியாயமான வேண்டுதல்கள் மட்டுமே நமது வேண்டுதல்கள் பலிப்பதற்கு சிவபெருமான் நமக்கு அருளுவார். பிரதோஷ தினத்தில் அனைவரும் சிவபெருமானை வணங்கி வாழ்வில் எல்லையில்லாத இன்பத்தை பெற்று, எல்லையில்லாத மகிழ்ச்சியை பெற்று, அவரின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுமாறு ஆண்டவனை நான் வேண்டுகிறேன்.